வணக்கம் நண்பா, நான் உங்கள் பிரபா. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், வேலை தேடுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வேலைக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 54,000 வரை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அலையன்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டு டைப்பில் ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெண்டுக்குமே எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. டைரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ மூலம்தான், அதாவது நேரடி பணி நியமனம் மூலம்தான் ரெக்யூட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். 27 வரைக்கும் டைம் இருக்குங்க. ஸோ அதை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. தமிழகத்தில் உள்ள 38 டிஸ்ட்ரிக் பீப்புள், ஆண் பெண் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். இப்போ இதோட அப்ளைங் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம அஃபிஷியல் சைட். ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் கிளிக் கேர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் போஸ்டிங் வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது பிரீஃப் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நண்பா, இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மின்சாரத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே அதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஸ்கைப் கால் மூலியமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா, ஃபுல்லாக அதெல்லாம் நீங்கள் நீட்டாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த லிங்க்கில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு லிங்க் டீட்டெயில் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நானும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் நண்பா. இதில் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஈவினிங் 6:00 வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 கொடுத்துருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க நண்பா. போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேட்டகரி, தென் அடுத்து அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி எஸ்சின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க நண்பா. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் பார்த்தா பிஇ பிடெக் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 54,000 வரை சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டட், காஸ்ட் அக்கௌண்டட் ஆர் எம்பிஏ ஃபினான்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அட் சேம் சேலரி அண்ட் ஏஜ் சொல்லியிருக்காங்க. 54,000 அண்டு ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஓகே நண்பா, இது அப்ளை பண்ணுறதுக்கான சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இது போல் ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தென் பாய்.